ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, நான் வந்துட்டு ஏஏயோட ஏடிசி எக்ஸாம் வந்து ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோல் அந்த எக்ஸாம் வந்துட்டு எழுதியிருந்தேன். இந்த எக்ஸாமோட ரிவ்யூ வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணாங்கன்னா 21-23 செகண்ட் ஷிஃப்டோட எக்ஸாம் ரிவ்யூ. ஓவரால் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்துட்டு மாட்ரேட் தான், ரொம்ப டிஃபிகல்ட்னு சொல்ல முடியாது. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் வந்துட்டு மாட்ரேட் தான். ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கேட்கல, மாட்ரேட் லெவலில் தான் இருந்துச்சு. சரி ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ். இதில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டீப்பாக வந்துட்டு கேட்கல. எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் ஜிகே எவ்வளோ டீப்பாக கேட்பாங்கன்னு. ஆனால் இதில் வந்துட்டு எல்லாமே ஒரு பேசிக், உங்களுக்கு ஜிகே பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இருந்ததுனாலே போதும். அதை பற்றி நீங்கள் ஜிகேயில் வந்துட்டு ஒரு டீப் நாலேஜ் இல்லாமல் ஓவராலாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலே இதில் ஒரு 7-8 க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு உங்களால் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். எனக்கு வந்துட்டு என்னோடய மெமரி பேஸில் என்னென்ன கொஷின் ஞாபகம் இருந்துச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரிவர்ஸ் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. அது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 4 கொஷின்ஸ் மேட்ச் மாதிரி கேட்டிருந்தாங்க. 4 ரிவர்ஸ் கொடுத்துட்டு எந்தெந்த ஸ்டேட் அப்படின்ற மாதிரி மேட்ச் மாதிரி கேட்டிருந்தாங்க. அது வந்துட்டு ஈஸியாக இருந்துச்சு. ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா கூட நமக்கு தெரியாது. மற்றெல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம படித்தது 1 or 2 ஞாபகம் இருக்குல்ல, அதை வச்சு அந்த கொஷின் கரெக்டாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு அவார்ட் கேட்டிருந்தாங்க, சாகித்ய அகாடமி அவார்டு. அந்த அவார்ட் தானே, அதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அது ஈஸி தானே, அது ஃபேமஸான அவார்டு. அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஓவரால் பார்க்கும்போது ஜென்ரல் நாலேஜில் வந்துட்டு ரொம்ப டீப்பாலாம் கேட்கல, பேசிக்காக தான் கேட்டிருந்தாங்க. நான் ஜென்ரல் நாலேஜ் அவ்வளோக்கா ப்ரிப்பேர் பண்ணாதனால எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக மாட்ரேட்டான என்னால் அவ்வளோ சொல்ல முடியல. ஆனால் கொஷின்ஸ் பார்க்கும்போது ஈஸி தான், மாட்ரேட் லெவல் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாம். ஜென்ரல் நாலேஜ், சாரி ஜென்ரல் இங்கிலீஷ். ஜென்ரல் இங்கிலீஷ் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக கிராக் பண்ணலாம். அதில் கேட்குற இங்கிலீஷை விட இதில் கேட்டிருக்க இங்கிலீஷ் ரொம்ப பேசிக் லெவலாக தான் இருந்தது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் போனாலே உங்களால் ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த கொஷின் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல்லேருந்து கேட்டிருந்தாங்க. 3-4 கொஷின்ஸ் வந்துட்டிங்க பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. நிறையா ஒரு பேசிக்கான கொஷின் தான், அது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சினனிம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிடிட் கேட்டிருந்தாங்க. நான் சாரிங்க மாற்றி எழுதிட்டேன், எக்ஸ்பிடிட் கேட்டிருந்தாங்க. ஆன்டனி வந்துட்டு ஸ்க்ரூம் டேஸ் கேட்டிருந்தாங்க. ஸ்க்ரூம் டேஸ்னால் நமக்கு தெரியும், டெலிஷியஸ் அது வந்துட்டு ஆன்டனி கரெக்டாக போட்டுட்டேன். சினனிம் வந்துட்டு எனக்கு தெரியலை. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். எக்ஸ்பிடிட்னா வந்துட்டு ரொம்ப குயிக்காக பண்ணுறது. ஸோ அவங்க ஆப்ஷன் வந்துட்டு ஹேஷ்டன் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரியல, அதனால் ஆன்டனி ஒன்று அட்டன் பண்ண முடிஞ்சது. இடியம்ஸ் பார்த்திங்கன்னா இடியம்ஸ் பேசிக் லெவலாக தான் இருந்துச்சு. ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனும் பேசிக் லெவலாக தான் இருந்துச்சு. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்துட்டு நமக்கு கிராமர் கிராமர் படிச்சிருந்திங்கன்னா போதும், ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பேர் எக்ஸாம்பிள் ஒன்று கேட்டிருந்தாங்க, அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓவரால் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா ஈஸி லெவல் தான், ரொம்ப டிஃபிகல்ட்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு காமனான ஒரு பேசிக்கான ஒரு ஐ மீன் என்ன சொல்லணும்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே உங்களால் ஈஸியாக இங்கிலீஷ் வந்துட்டு இதில் கிராக் பண்ண முடியும். இங்கிலீஷ் ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கேட்கல எஸ்எஸ்சி மாதிரி. இது வந்துட்டு ஓகே மாட்ரேட் லெவல், மாட்ரேட் கூட சொல்ல முடியாது, ஈஸியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதாங்க ரீசனிங். ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்துட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து கேட்டிருந்தாங்க. என்ன சொல்கிறது, எல்லாமே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். மோஸ்ட்டாக ஒரு 4 or 5 கொஷின்ஸ் வந்துட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. ரவுண்டாக ஃபேஸ் பண்ணால் வந்துட்டு என்ன மாதிரி இருக்கும், ஆப்போசிட்டில் ஃபேஸ் பண்ணால் எப்படி இருக்கும், எல்லோரும் சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு நிறைய பர்சன்ஸ் வந்துட்டு ஒரு ரோல் இருக்காங்க, அப்போ மொத்தம் எத்தனை பர்சன்ஸ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான், அது ஒன்றும் டிஃபிகல்ட்டி இல்லை. நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு டைம் கன்சியூம் ஆகாது, நீங்கள் டக்குன்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு காசன் எஃபெக்ட், இது வந்துட்டு புதுசாக இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, இது வந்துட்டு இதோட காஸ் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி கன்க்ளூஷன் இருந்துச்சு. அதில் ஒரு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. டிரெக்ஷன் நமக்கே தெரியல, 90 meters லெஃப்ட்டு, 100 meters ரைட்டு, ஃபைனலாக வந்துட்டு ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து எண்டிங் பொசிஷன் எந்த டிரெக்ஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே, டிரெக்ஷன் ரெண்டுமே ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்துட்டு சிலாஜிசம் கேட்டிருந்தாங்க, அதுவும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓவரால் பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு ஈஸி தாங்க, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்னா சொல்ல முடியாது. மாட்ரேட் லெவல் நல்லா இந்த எக்ஸாம்பிளே பர்டிகுலராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக கிராக் பண்ணிடலாம், ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் வந்துட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு, பட் ஓவராலாக ஆனால் கொஞ்சம் யோசிச்சு போட்டோன்னா ஈஸி தான். நெக்ஸ்ட் ஆப்டி, ஆப்டி வந்துட்டு மாட்ரேட்டாக தாங்க இருந்துச்சு, கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்தது. டிஃபிகல்ட்டினா என்ன சொல்கிறது, டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருந்தது, கால்குலேட்டிவாக இருந்துச்சு. அது மற்றபடி வந்துட்டு நமக்கு ஒரு அதில் இருக்க யூஸ் பண்ணியிருக்க ஃபார்முலா அதை வச்சுலாம் நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்மளால் போட முடியும். ஆனால் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்தது, அதில் நிறைய டைம் வந்துட்டு எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. டிஸ்டன்ஸ் டைம் ஸ்பீடில் வந்துட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. போட் அண்ட் ஸ்ட்ரீமில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. மென்சுரேஷனில் வந்துட்டு ஒன் ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்றினா வந்துட்டு அதோட சர்க்கிள் ஏரியா மாதிரி சம்திங் ஏதோ கேட்டிருந்தாங்க. ஒரு ஸ்பியரை வந்துட்டு சிலிண்டராக சேஞ்ச் பண்ணும்போது அதோட சர்க்குலர் ஏரியா வந்துட்டு என்னவாக இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைமண்ட் ஒரு கொஷின் ஈஸி தான், அதில் என்ன மாதிரி டைப் கேட்டிருந்தாங்கன்னா 2 பைப் வந்துட்டு ஃபில் பண்ணும், 3rd பைப் வந்துட்டு எம்டி பண்ணல, அந்த டைப்பில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அலிகேஷனில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, அது ரொம்ப பேசிக்கான கொஷின் அதாக இருந்தது.
ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்துட்டு கேட்டிருந்தாங்க, அது கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. நம்பர் சிஸ்டம் ஈஸி தாங்க. டிவிசிபிலிட்டி ரூலு சிம்பிளிஃபிகேஷன் வந்துட்டு கொஞ்சம் டெசிமலில் கொடுத்துட்டாங்க. ஐ மீன் என்ன சொல்கிறது என்னென்னா டெசிமலில் இருந்துச்சு, அது கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்தது, டைம் கன்சியூம் பண்ணிச்சு சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும். அவ்வளோதாங்க மேக்ஸில். மேக்ஸினை பொறுத்த வரைக்கும் ஓகே, மாடரேட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸின்லாம் சொல்ல முடியாது, டைம் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் மெயின் டொமைன் இருக்கும் பார்த்தீங்களா, 60 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ். அதோட மேக்ஸ் இது வந்துட்டு ஆப்டியில் சேராது, இது தனியாக வரும். அதில் வந்துட்டு மேட்ரிக்ஸில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. எல்லாமே நம்ம வந்துட்டு 11th 12th 10th படிச்சிருப்போம்ல, அந்த பேசிக் லெவலில் தான் இருந்துச்சு. அது எல்லாமே நம்ம முன்னாடி படிச்சிருப்போம், படிச்சிருக்கிறது தான். ஆக்சுவலாக நான் இந்த எக்ஸாம் வந்துட்டு நான் போய் அட்டன் பண்ணலான்ட்டு தான் அட்டன் பண்ணேன். ஸோ இதுக்குன்னு பர்டிகுலராக நான் ப்ரிப்பேர் பண்ணலை. ஆனால் அந்த மேட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம 10th 11th 12th எல்லாம் படித்த மேட்ரிக்ஸ் தான். நல்லாவே க்வெஸ்சன்ஸ் எல்லாம் தெரியுது, ஆனால் அது போடுற ப்ரொசீஜர் வந்துட்டு நமக்கு அவ்வளோக்கா ஞாபகம் இருக்குது, அதில் அது வந்துட்டு தெரியல. ஆனால் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே பார்த்தா தெரியுது நம்ம படித்தது தான் அப்படின்ற மாதிரி. ப்ராபபிலிட்டி கேட்டிருந்தாங்க, ப்ராபபிலிட்டி நம்ம படித்தது தான் ஸ்கூலிங்கில், அதுவும் ஈஸியாக தான் இருந்தது, ஆனால் எப்படி போன்ற ப்ரொசீஜர் தெரில. லிமிட்ஸ் கேட்டிருந்தாங்க, டிஃப்ரென்ஷியேஷன் FX FX அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. வெக்டர் அல்ஜிப்ராலேருந்து கேட்டிருந்தாங்க, ஒரு 2 or 3 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அல்ஜிப்ரா இருக்குல்ல, சைன் தீட்டா காஸ் தீட்டா, அதுலேருந்து கேட்டிருந்தாங்க, ஒரு 4 or 5 க்வெஸ்சன்ஸ் இருக்குமே அதிலே கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கேட்டிருந்தாங்க, FX கொடுத்துட்டு சம்திங் கொடுத்துட்டு அதில் FX அந்த மாதிரி ஏதோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓவரால் மேக்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்குன்னு பர்டிகுலராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது, மாடரேட் லெவல் அதனால் ஈஸி லெவல், ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேட்கல, எல்லாமே பேசிக் லெவலாக தான் இருந்துச்சு. நம்ம ஸ்கூலிங்கில் படிச்சுக்கோல அது மட்டும்தான் மேக்ஸில் வந்துட்டு கேட்டிருக்காங்களே. ஓகே நெக்ஸ்ட் நம்ம ஃபிசிக்ஸ் பார்க்கலாம். ஃபிசிக்ஸில் வந்துட்டு ஆட்டம்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க, நியூக்ளியை ப்ளஸ் நியூட்ரான்ஸ், இது நியூட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பற்றி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் கூலம்ஸ் லா இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபார்முலா, அந்த ஃபார்முலாஸ் சம் இருக்கும், குட்டி குட்டி சம் அந்த மாதிரி ஃபுல்லாகவே சம் தான். ஒரு 4 or 5 க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் நம்ம மெமரி பேஸ்டு மாதிரி கேட்டிருந்தாங்க, ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமெட்டிக்காக இருந்துச்சு, நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுவும் சேம் தாங்க, 11th 12th ஃபிசிக்ஸ் வந்துட்டு நமக்கு நல்லாவே படிச்சிருப்போம், அப்போலாம் நல்லா படிச்சிருப்போம் இல்லையா, அதிலேருந்து ஒரு பேசிக்கான க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு தான் கேட்டிருந்தாங்க. நம்ம அது பர்டிகுலராக ப்ரிப்பேர் பண்ணணும்னா கண்டிப்பாக அது கிராக் பண்ணலாம். மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டியெல்லாம் இந்த இயர் கேட்கவே இல்லை, ஓகேவாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அதோட வேவ் லெங்த், ஃப்ரீக்குவன்சி, அந்த ரேஸோட ஃப்ரீக்குவன்சி வேவ் லென்ஸ் அதெல்லாம் எப்படின்னு இருக்குன்ற மாதிரி, ஒரு பர்டிகுலர் மீடியம்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது அதோடய வேவ் லென்த் ஃப்ரீக்குவன்சிலாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓவரால் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டியெல்லாம் இல்லை, ஓகே மாடரேட் லெவல் தான். க்வெஷன்ஸ்லாம் பார்க்கும்போதே ஒரு நார்மலாக போய் அட்டன் பண்ணுற பீப்புள்ஸ்க்கே தெரியும், ஓ 11th 12th படித்ததான், அப்போ நம்ம பேசிக்காக ஈஸியாக சால்வ் பண்ணிருப்போம்ல, அந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் தான் இப்போ கேட்டிருக்காங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்துட்டு முன்னாடி இயர் கம்பேர் பண்ணும்போதெல்லாம் மெயின் டொமைனில் கேட்டுறது க்வெஷ்சன்லாம் ஈஸி தாங்க. இதுக்குன்னு நீங்கள் ஒரு 3 months பர்டிகுலராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும், உங்களோட ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஓகே இதோட எலிஜிபிலிட்டி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதனால் நான் சொல்கிறேன். ஏதோ எனி டிகிரி வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பேக்கேஜ் வந்துட்டு இது தாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயே ஒரு பயங்கர பேக்கேஜ் வந்துட்டு கொடுக்குறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சம்ம எக்ஸாம்னு சொல்லலாம், 12 lakhs per annum கொடுக்குறாங்க. ஆனால் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான், சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு வாய்ஸ் டெஸ்ட் மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட், அவ்வளோதான். நீங்கள் பர்டிகுலராக இதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிராக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டே இருக்கலாங்க, ஆனால் ஒரு செம்ம ஒரு சூப்பரான எக்ஸாம்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இயர் வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஒரு 356 சம்திங் தான் கொடுத்துருந்தாங்க. ஓவரால் பார்க்கும்போது எல்லா இயரும் இந்த லெவலுக்கு தான் வேக்கன்சி வெளியிடுவாங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக உள்ளே போகலாம், காம்படிஷனும் கம்மி தான். இதுக்கு ஓவராலாக நிறைய காம்படிஷன்லாம் வராது, காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் இதுக்குன்னு பர்டிகுலராக ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஓகே என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.